அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு அதிசயமிக்க தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பலருமே பார்த்திடாத ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து தரிசனம் செய்ய போகிறோம். அதாவது மாசி மகத்தை முன்னிட்டு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகள் தான் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்து உள்ளது. இந்த காட்சிகளானது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிய ஒரு சில மணி நேரத்திலேயே பல பேரால் பார்க்கப்பட்ட ஒரு வைரலான வீடியோ காட்சிகளாகவும் அமைந்து உள்ளது. பொதுவாகவே நம்ம சென்று வந்த எல்லா சிவன் ஆலயங்களிலுமே சிவபெருமான லிங்க ரூபத்தில் நம்ம அதிகமாக தரிசனம் செய்து இருப்போங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி தருவார். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகையை தான் இந்த மாசி மகத்தை முன்னிட்டு ஒரு சிவன் கோவிலில் நடைபெற்று இருந்தது. அந்த அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து தரிசனம் செய்ய போகிறோம். மாசி மகம் என்பது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு புனிதமிக்க நாள் அப்படின்னு சொல்லலாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த மாசி மகமானது வரக்கூடும். அப்படி வரக்கூடிய இந்த நாட்களில் தான் சிவன் பெருமாள் மற்றும் முருகன் ஆலயங்களில் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடும். அந்த வகையில் தான் ஒரு சிவன் கோவிலில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் எழுந்தருளி நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார். அந்த காட்சிகளோடு பல சுவாரஸ்யமான தகவலையும் ஏன் ரிஷப வாகன சிவபெருமான் நமக்கு அமர்ந்து காட்சி கொடுக்கிறார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மமான விஷயமானது என்ன என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை எவருமே அதிகமாக கண்டிராத ரிஷப வாகனத்தில் அமர்ந்து சிவபெருமான் காட்சி தரக்கூடிய அந்த தருணத்தில் அவருக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களும் பார்த்துட்டு வாங்க. அந்த ஒரு புகையோடு சேர்த்து அந்த தீப ஒளியில ரிஷப வாகனத்துல எழுந்தருளி காட்சி தருகின்ற அந்த சிவபெருமானை பார்ப்பதற்கு கோடி கண்கள் தேவைப்படும் என்று சொல்வதற்கு ஏற்பவே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அந்த காட்சிகளானது அமைந்து உள்ளது என்று சொல்லியே பலரும் இந்த காட்சிகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த காட்சிகளானது உங்களுக்கு பிடித்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் மாசி மகத்தை முன்னிட்டு பல கோவில்களில் நேற்று சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது பௌர்ணமி நாட்களில் சிவன் வழிபாடு செய்வது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாசி மக பௌர்ணமி தினத்தன்று சிவன் கோவில்களில் மட்டுமல்லாமல் பெருமாள் மற்றும் முருகன் கோவில்களிலும் வெகு விமர்சையாக இந்த மாசி மக திருவிழாவானது கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரக்கூடும். அந்த வகையில் தான் உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மகாமக குளத்தில் 17ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள், மாசி மக தீர்த்த வாரியானது நடைபெற்றும் இருந்தது. இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மக விழாவானது கொண்டாடப்பட்டு வரக்கூடுங்க. இவ்விழாவானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறுமே மாசி மக விழாவின் போது சிவாலயங்கள் மற்றும் வைணவ கோவில்களில் கொடியேற்றப்பட்டு 10 நாட்களுக்கு உற்சவமானது நடைபெறும். இந்த ஆண்டு மகாமகம் தொடர்புடைய சிவன் கோவில்கள் 8ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு விழாவானது தொடங்கி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் 15ஆம் தேதி தேரோட்டமானது நடைபெற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதியான இன்று மகாமக குளத்தில் காலை 12 மணி முதல் 1 மணிக்குள்ள தீர்த்த வாரியும், இதனைத் தொடர்ந்து மற்ற சிவன் கோவில்களில் உள்ள மகாமக குளக்கரையில் தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மாசி மக விழாவை முன்னிட்டு வைணவ கோவில்களில் முதன்மையானதாக விளங்கக்கூடிய சக்கரபாணி ராஜகோபால சுவாமி ஆதி வராக பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் 9ஆம் தேதியே கொடியேற்றத்துடன் தொடங்கி இருந்தது. 10 நாள் உற்சவ நாட்களில் காவிரி ஆற்றில் தீர்த்த வாரியும் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மாசி மக திருவிழாவை ஒட்டி இரவு நேரங்களில் தெப்ப உற்சவம்
உற்சவமானது நடைபெற உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. இப்படி இந்த மூன்று கோவில்களிலுமே மாசி மக திருவிழாவானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுங்க. பெருமாள் கோவிலில் எப்படி பெருமாள் கருட சேவையில் நமக்கு காட்சியளித்து கொண்டு இருக்கிறாரோ அதே போல தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் நமக்கு காட்சி தருவார். இந்த சிவனின் ரிஷப வாகனம் உணர்த்தக்கூடிய தத்துவமும் ஒன்று இருக்கிறது. அதாவது ரிஷப வாகனம் அல்லது விடை வாகனம் என்பது திருவிழாக்களின் போது உற்சவ சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய வாகனங்களில் ஒன்றாகவே சொல்லப்படுதுங்க. இந்த சமய புராணங்களின்படி ரிஷபம் அப்படிங்கிறது சிவனுடைய வாகனமாக சொல்லப்படுகிறது. ரிஷபம் என்றால் காமம் என்ற பொருளும் உண்டுங்க. சிவன் காமனை அடக்கியவர், அதாவது ஆசைகளை அடக்கியவர் என்பது இதன் பொருளாகும். காளையை தர்மத்தின் சின்னமாக கருதுவர். தர்மம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். காளை மாடு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி விவசாய பணியானது செய்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுது. இது தொண்டு மனப்பான்மையை குறிக்கும். அருமையான தானியத்தை விவசாயிக்கு கொடுத்துவிட்டு வெறும் வைக்கோலையும் இலை தலைகளையும் அது சாப்பிடும். இது போன்ற மனநிலை மனிதனுக்கு வர வேண்டும். நம்மிடம் எவ்வளவு உயர்ந்த பொருள் இருந்தாலும் அதை பிறர் நலனுக்காக இழக்க தயங்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய வகையில அமைந்து உள்ளது. காலை அழுத்த மிகுந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுகிறது. அதற்காக மறுநாள் அது தன்னுடைய கடமையில் இருந்து விலகுவது இல்லை. மனிதனும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே கடமையில இருந்து விலகக்கூடாது. இதை உலகுக்கு அறிவிக்கவே காலை மாட்ட தனது வாகனமாக வைத்து இருக்கிறார் சிவபெருமான். ஒருமுறை தர்ம தேவதை இந்த உலகத்துல அழியாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். இதற்காக பரம்பொருளாகிய சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்தாள். சிவபெருமானும் தர்ம தேவதையின் தவத்தால மனம் மகிழ்ந்தார். பின்னர் அவள் முன் தோன்றிய சிவபெருமான் தர்ம தேவதையிடம் தவம் இருந்ததற்கான காரணத்தை கேட்டார். அப்போது தர்ம தேவதை சிவபெருமானை நோக்கி இரு கரம் கூப்பி வணங்கினார். பின்னர் எம்பெருமானே, எல்லா உயிரின் தேவ வடிவமானவனே, நான் தங்களுடைய வாகனமாக தங்களுக்கு பயன்பட வேண்டும் என்றார். இறைவனும் அந்த வரத்தை அவளுக்கு கொடுத்து இருந்தார். தர்ம தேவதை ரிஷப உருவம் கொண்டவள். இதனால தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தற்போது நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். மேலும் சிவபெருமான் எல்லா நேரங்களிலும் ரிஷப வாகனத்தில் காட்சி தர மாட்டார். சில முக்கியமான பண்டிகைகளின் போது மட்டுமே, அதாவது இது போன்ற மாசி மக திருநாளின் போது மட்டும்தான் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் எழுந்தருளி நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலுமே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி தர மாட்டார். ஒரு சில முக்கியமான நாட்களில் மட்டும்தான், அதாவது இது போன்ற மாசி மக நாட்களில் மட்டும்தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி நமக்கு காட்சி தருவார். எனவே தான் இது போன்ற காட்சிகளை பலருமே பார்த்து இருக்க மாட்டீர்கள், இது ஒரு அபூர்வமான காட்சிகள் என்று சொல்லி பலருமே தற்போது நிகழ்ச்சியுடன் இந்த காட்சிகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் சிவபெருமானுக்கு ரிஷப வாகனமானது இப்படி தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் இந்த ரிஷப வாகனத்தில் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்களையும் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அதாவது இது சாதாரண கருத்தை உணர்த்தவில்லைங்க, இதனுள் மாபெரும் உண்மையே உள்ளடக்கி உள்ளது. சிவன் வீற்றி இருக்கக்கூடிய வாகனம் சிவனுடைய பொருளாகும். எனவேதான் தர்ம தேவதையின் ரிஷப வாகனமும் சிவபொருளாகி விடுகிறது. அதனால அதற்கு அழிவு என்பது கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே அழிவு உண்டு, ஆனால் தர்மத்திற்கு மட்டும் அழிவு என்பது இல்லை. இதை உணர்த்தவே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தற்போது நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் எழுந்தருளக்கூடிய காட்சியானது தினந்தோறும் நம்மளால் பார்க்க முடியாது. அரிதாக தான் இது போன்ற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று மாசி மகத்தை முன்னிட்டு நம்ம பார்த்து இருந்தோம். மேலும் சிவபெருமான் ஒரே நேரத்தில் தர்ம தேவதை கேட்டு வரம் இருந்த வரத்தையும் அவருக்கு கொடுத்து இருந்தார். அதே சமயம் அவரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டும் இருந்தார். எனவே ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான மாசி மக திருவிழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பல கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வகையில் தான் சிவன் கோவில்களில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் இன்று எழுந்தருளி நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம பார்த்து இருந்தோம்.
இந்த காட்சிகளை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.